சென்னை விருகம்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட பல இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பல குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. மழைநீர் வடிகால்வாய் பணிகள் முடிவடையாததால் மழைநீர் தேங்கியுள்ளதால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்த விரிவான தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விருகம்பாக்கம் அருகில் உள்ள அந்த பகுதிகளெல்லாம் மழைநீர் சூழ்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு. இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். விருகம்பாக்கம் தொகுதி என்றாலே அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல், கோயம்பேடு மார்க்கெட் சந்தை என மிகுந்த நெரிசல் மிகுந்த குடியிருப்பு பகுதி, அதே போன்று போக்குவரத்துக்கு சந்தை அதிகப்படியான வாகன நெரிசல் என்றால் குடியிருப்புகளும் அதிக அளவில் போதிய அளவில் இடைவெளி இல்லாமல் நெருக்கும் நெருக்கமாக கட்டப்பட்ட வீடுகளும் தான் நினைவு கூறும். அந்த வகையில் விருகம்பாக்கம் தொகுதியின் நிலவரத்தை, இளங்கோ நகர் நிலவரத்தை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த விருகம்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் காளியம்மன் கோயில் தெரு, அதே போன்று சாய்பாபா காலனி உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் வெளியேற வழியில்லாமல் குடியிருப்பு பகுதிகள் முழுவதுமே வெள்ள நீரில் தத்தளிப்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இடம் இளங்கோ நகர் பகுதியினுடைய பிரதான சாலை. இந்த பிரதான சாலை வழியாக வடபழனியிலிருந்து கோயம்பேடு செல்லக்கூடிய பேருந்துகள், மினி பேருந்துகள் இந்த வழியாகத்தான் செல்ல வேண்டும். குடியிருப்புகள், ஆயிரக்கணக்கான குடியிருப்புகள் இந்த பகுதியில் இருப்பதால் பல ஆயிரம் மக்கள் இந்த வழியாகத்தான் அந்த காளியம்மன் கோயில் தெருவுக்கு வந்து இங்கிருந்து பிற இடங்களுக்கு செல்ல வேண்டிய முக்கியமான சாலையே இப்படி மழை நீரால் தத்தளிக்கிறது என்றால் இந்த இளங்கோ நகர் பகுதி குடியிருப்புகள் எந்த அளவுக்கு மழை நீர் தேங்கியிருக்கும் என்பதற்கு நாம் எடுத்திருக்கும் காட்சிகளே சான்றாக உள்ளது. அந்த அளவுக்கு மழை நீர் செல்ல போதிய அளவில் இடவசதி இல்லாததாலும், மழைநீர் வடிகால்வாய் பணிகள் முழுமை பெறாததாலுமே இந்த அளவுக்கு மழை நீர் தேங்குவதாக இப்பகுதி மக்கள் வேதனையோடு தெரிவிக்கின்றனர். குறிப்பாக விருகம்பாக்கம் தொகுதியில் உட்பட்ட இந்த கே நகர் பிவி சாலை உள்ளிட்ட ராஜமன்னார் சாலை உள்ளிட்ட இடங்களில் தேங்கும் மழை நீரை அகற்றுவதற்குத்தான் இந்த மண்டல அதிகாரிகளும் மாநகராட்சியும் சட்டமன்ற உறுப்பினரும் கவனம் காட்டின செலுத்தினார்களே தவிர, கோயம்பேடு சந்தை பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் தேங்கும் மழைநீரை வெளியேற்ற எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் இப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குடியிருப்பு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அமைக்கப்பட்ட இந்த மழைநீர் வடிகால்வாய் பணிகளும் முழுமை பெறாததால் அந்த கால்வாய்களில் தேங்கும் தண்ணீரை ராட்சத மோட்டார் மூலமாக சாலைகளில் எடுத்து விடுகின்றனர் மாநகராட்சி ஊழியர்கள். சாலைகளில் வழிந்தோடும் இந்த வெள்ள நீர் அருகில் இருக்கக்கூடிய மழைநீர் தேங்காத இருக்கக்கூடிய இடங்களுக்கும் சென்று விடுவதால் நாங்கள் சொல்லனா துயரத்துக்கு ஆளாகி இருப்பதாக இந்த இளங்கோ நகர் சாய்பாபா காலனி பகுதி மக்கள் வேதனையோடு தெரிவிக்கின்றனர். மழை நீர் தேங்கி வழி இல்லாமல் செல்லுவது ஒரு புறம் என்றால், மழை தேங்கி இருக்கக்கூடிய இந்த மழை நீரை சாலையில் மின் மோட்டார் மூலம் எடுத்து விடுவது மற்றொரு பாதிப்பாக இருப்பதாகவே இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர், வேதனை தெரிவிக்கின்றனர். விருகம்பாக்கம் தொகுதிக்கு மழை நீர் வடிகால்வாய் பணிகளை முழுமை பெற்று விரைவாக தொகுதி சட்டமன்ற உறுப்பினராகட்டும், மாநகராட்சி மாமன்ற உறுப்பினராகட்டும், மண்டல அதிகாரிகளாகட்டும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. களத்தில் இருந்து நேரடி தகவல்களை தந்தமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.